ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்வா லாக். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்கணும்னா, திருமயத்தில் இருக்கிற திருமயத்தில் உள்ள குடைவரை கோயில் தான் சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சூப்பரான குடைவரை கோயில் இருக்குது. ஒன்று வந்து சிவனுக்காக, ஒன்று இன்னும் வந்து பெருமாளுக்காக இருக்குது. இந்த காமிக்கு இந்த பெரிய கோட்டை இருக்குங்க. இந்த கோட்டையை தான் குறைஞ்சி ரெண்டு குடைவரை கோயில் இருக்குது. வாங்க அதை போய் பார்க்கலாம். இதுதான் திருமயம் கோட்டையும் சொல்லுவாங்க. விடுதலைக்காக போராட்டின கட்டப்பமன் ஊமத்திரை எல்லாருமே இங்கே தங்கியிருந்த கோட்டை தான், பதுங்கியிருந்த கோட்டை தான் இந்த கோட்டை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை வந்து குடைஞ்சி ரெண்டு பெரிய நம்ம இந்தியாவிலேயே இருக்கிற பெரிய பெருமாள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமயத்தில் தான் இருக்குது. ஸ்ரீரங்கத்தை விட ரொம்ப பெரிய பெருமாள் இருக்குது. இதனுடைய பெருமாளோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன்ல பார்த்திங்கன்னா, இதுதான் கோட்டைக்கு பேக் சைடு. இது வந்து சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில். இதுலேருந்து அப்படியே பேரலாக லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், அப்படி பேரலாக அங்கிட்டு இருக்கும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து சத்தியகிரீஸ்வரராக வந்து காட்சி பண்ணியிருக்காரு. அதுபோக பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் நடக்கும்ல, அதே மாதிரி இங்கேயும் கிரிவலம் நடக்கும். இங்கே வந்து திருமயம் கிரிவலம் சொல்லுவாங்க, அது நடக்கும். இப்போ பாருங்கள் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த பெருமாள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு கோயிலுமே பெருமாள் கோயில் சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர் காலத்திலே கட்டப்பட்ட குடைவரை கோயில்கள் வந்து குடைவரை கோயில்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட குடைவரை கோயில்கள். அதுக்கடுத்து வந்து 15ஆம் நூற்றாண்டில் சேது ராமநாதபுரம் சேதுபதி மன்னன் இருக்காங்களே, அவங்க வம்பளும் அப்புறம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோ எடுக்க போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா சம மலங்க, ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், மலையிலே வீடியோ எடுத்திருப்போம். இப்போ வந்து அங்கே கோயில்களோட போயிடுச்சு. இதுலேருந்து கோயில்கள்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குடைய குறைஞ்சி எல்லாமே தூண் தூணாக இருக்குங்க. சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த வரைக்கும் பழைய கால கல்வெட்டுக்கெல்லாம் இருக்குன்னா அதே மாதிரி எல்லாமே சேஃப்டிக்காக எல்லாமே கிரில் கேட்டு எல்லாமே சூப்பராக போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா தூண்லேயும் பார்த்திங்கன்னா தூணே இருக்குங்க. தூணே ஒரு 50-60 தூண் இருக்கும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லுலேயே செதுக்கின பாறைகள் தான். எல்லாம் நான் ரொம்ப கலைநுட்பத்தோடு பாண்டியர் காலத்தில் செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பெருமாள் வந்து பள்ளிக்கொண்ட கோலத்தில் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இதில் வந்து ரெண்டு பெருமாள் இருக்கும். ஒரு பள்ளிமார் வந்து பள்ளிக்கொண்ட வந்து காமிக்கிற மாதிரிங்க. இவர் தான் இந்த பெருமாள் இருக்காங்க. இன்னொரு பெருமாள் வந்து ரெண்டு பெருமாள் இருக்கும் இந்த கோயிலுக்கு. வந்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த பெருமாள் கொண்டுட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெருமாள் இருப்பாங்க. அந்த ரெண்டு பெருமாள் கும்பிடுங்க. இந்த திருமயத்தில் இருக்கிற பெருமாளுக்கு வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க, ஆதிசேஷ பெருமாள் கோயில் சொல்லுவாங்க. இதுதான் இன்னொரு பெருமாள் கோயில் சொன்னால அந்த பெருமாள் டெம்பிள் ஆதிசேஷன் சொல்லுவாங்க. ஆதிசேஷன் என்னென்னா, நம்ம சின்ன பிள்ளையில் பார்த்துருப்போம், கடலில் வந்து பாம்பு மேலே சுற்றிட்டு அப்படியே பெருமாள் பள்ளிக்கொண்ட மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்களா, அதான் ஆதிசேஷ பெருமாள் சொல்லுவாங்க. இது பாருங்கள், பாறையே குடஞ்சி ஜன்னல் மாதிரி வெளிச்சத்துக்காக பண்ணியிருக்காங்க. செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் திருமயம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. திருமயம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து 20 கிலோமீட்டர்லேருந்தும் காரைக்குடிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குடவை பாறைகளை செதுக்கி சூப்பராக அழகாக செஞ்சுருப்பாங்க. இந்த பெருமாள் காமிக்கிறாங்க பாருங்க. இந்த குளத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சத்யபுஷ்பகரணி அப்படி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்பயே சூப்பராக ஒரு ஹெக்ஸகன் மாதிரி வந்து ஷேப்பில் கட்டியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் தெரியுதுல, நமக்கு வந்து 10 ஸ்டெப்ஸ் தான் தெரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 108 ஸ்டெப்ஸ் இருக்குமாம்மா. அதாவது இது வந்து 108 திவ்ய பிரபேசன் கோயிலில் ஒருனால அந்த மாதிரி இதில் பண்ணியிருப்பாங்களாம். அது இந்த குளத்துக்கு கீழே போய் பார்த்திங்கன்னா சுரங்கப்பாதை வந்து இருக்குமா. இந்த கோயில் வந்து பொதுவாக எத்தனைனா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 வரை இருக்கும். ஈவினிங் பார்த்திங்கன்னா 4:30 to 8:30 வரைக்கும் இருக்கும். கோயில் வந்து எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். இந்த ரெண்டு கோயிலுமே சிவன் கோயில் இது ரெண்டுமே தான் இருக்கும். இது வந்து இப்போ இது ரெண்டு கோயிலுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். பெருமாள் கோயிலும் பக்கத்தில் இருக்கும். பக்கத்தில் ரெண்டுமே ரெண்டுக்குமே இப்போ சவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஒரு சவர் தான். ஆனால் நம்ம சுற்றி போகிற மாதிரி வழி வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், மழை பெய்யறனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டக்குன்னு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அதனால் டக்குன்னு சாமி கும்பிட்டு பெருமாள் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே சிவன் கோயிலுக்கு போகிறோம். இந்த
இந்த நம்ம சிவன் கோயில் வந்துட்டோம். இந்த சிவனுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த திருமயத்தில் இருக்கிற எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தி பெருமாள் சொல்லுவாங்க. இது வந்து சத்தியகிரிநாதர்னு சொல்கிறாங்க. எல்லாமே சத்தியம், சத்தியம், சத்யபுஷ்பகரணி குலம் எல்லாமே வந்து எல்லாமே சத்தியம், உண்மை. அதை பற்றி பேசணும் உள்ள கதையை தான் கொண்டு இந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள குடவேரை கோயில்கள் 7-8 நூற்றாண்டில் கட்ட பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில். இன்னும் இது பார்த்திங்கன்னா இந்திய அகழ்வாராய்ச்சியின் மூலம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த கோயில். இங்கே உள்ள பார்த்திங்கன்னா சிவன் பார்த்திங்கன்னா உள்ளூர் பார்த்திங்கன்னா பெரிய நந்தி இருக்கும். நந்தி பக்கத்துலேயே சிவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 அடியில் பெரிய சிவன் கோயில் இருக்கும். காமிக்கணும் பாருங்கள். இப்போ பிரகாரம் எல்லாமே கல்லுனால செதுக்கினது தாங்க. பாறையை குடைஞ்சி அழகாக எல்லாமே செதுக்கியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்போஸ் திருமயம் இல்லை புதுக்கோட்டை இந்த மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் குடைவரை கோயில்களே ரொம்ப அழிஞ்சிட்டு வருது, இவங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்கள், நம்ம பேஞ்ச அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிவன்லிங்கத்தை தண்ணி ஊற்றுற மாதிரியே அழகாக மழை அந்தளவுக்கு பேஞ்சிச்சு. இந்த வருங்க காமிக்கிறேன் பாருங்கள். அந்த காலத்துலேயே பாருங்கள், பெரிய கோட்டை, அந்த கோட்டையிலேருந்து மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சுனா கூட அதுக்கே அந்த காலத்துலேயே மழைநீரை வந்து எப்படி சேமிக்கணும்னு சொல்லி மலையிலேருந்து வர தண்ணியை கூட கீழே வந்து கீழே இருக்கிற தண்ணி வந்து காமிச்சனில் சத்திய புஷ்பகரணின்னு சொன்னால அந்த குளத்துக்கு போகிற அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வர தண்ணி இப்பெல்லாம் இல்லையா வந்து அந்த சத்திய புஷ்பகரணி குளத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதை கூட காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து எல்லாமே எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் தண்ணி வந்து எங்கேயுமே பிளாக் ஆகி நிற்காது, அப்படியே போயிட்டே இருக்கும். அந்தளவுக்கு எல்லாமே சூப்பராக அந்த காலத்திலே பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த காமிக்கிறப்பாருங்க, இங்கே தான் வச்சுருக்காங்க. இங்கேருந்து தண்ணி அங்கேயே போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் அடுத்த வீடியோ வந்து திருமயம் கோட்டை அதை வந்து சுற்றி காமிக்கிறேன். Thank you, friends.